வணக்கம் நண்பர்களே, அச்சே பாத்திர உணவகம் சேனல்ல இந்த வெயிலுக்கு ஏத்த சூப்பரான ஒரு கோல்டு காஃபி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வெயில் டைமுக்கு இந்த காஃபியெல்லாம் ரெடி பண்ணி குடிச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஜில்லுன்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். வாங்கி இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கோல்டு காஃபி செய்கிறதுக்கு நான் இப்போ 2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். நான் இப்போ ப்ரூ தான் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்க்கலாம். இனி இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர், 2.5 டேபிள்ஸ்பூன் வாட்டர், இதெல்லாம் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரை கரைகிறது வரை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜூஸ் போடும்போது யூஸ் பண்ணுற மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 3-4 ஐஸ்கியூப் நம்ம இதில் சேர்க்கலாம். ஐஸ்கியூப் சேர்த்தப்புறம் இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம். பாலை ஃபஸ்ட்டே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பால் ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்குது. பால் சேர்த்தப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காஃபி மிக்சரையும் இதில் சேர்க்கலாம். கரெக்டாக 15 செகண்ட் மட்டுமே இதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளோட சூப்பரான கோல்டு காஃபி ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம கப்பை டெக்கரேட் பண்ணலாம். இந்த கப்பை ரெடி பண்ணுறதுக்கு நான் இப்போது ஹோம்மேட் சாக்லேட் சிரப் எடுத்திருக்கேன். இது நானே செஞ்சது. இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதில் கூடுதலாட்டு 2 டீஸ்பூன் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணுறேன். அப்போது நம்மளோட கோல்டு காஃபி இன்னும் ரிச்சாக நமக்கு கிடைக்கும். இனி இதில் காஃபி ரெடி பண்ணி வச்சுருக்கிற காஃபி ஆட் பண்ணலாம். இந்த கோல்டு காஃபிக்கை மேலே லைட்டாக சாக்லேட் சிரப் ஆட் பண்ணுறேன். இதெல்லாமே ஜஸ்ட் டெக்கரேஷனுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட சூப்பரான கோல்டு காஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.